ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து ஐடிக்குள்ள நுழைய முடியுமாங்க? 2017 பாஸ் அவுட்டுங்க, ஐடிக்குள்ள நுழைய முடியுமா? ஒரு 7-8 வருஷம் கேப் இருக்கு. இது இல்லாம வந்து ஒரு கோர் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன், கோடிங்னா என்னன்னு தெரியாது, ஐடினா என்னன்னு தெரியாது, ஆனா ஐடி ஃபீல்டுக்குள்ள போனட்டு ஒரு நம்பிக்கையோட வந்தது தான் என் தம்பி சாஹிருங்க. என் பேர் வந்து ஜாஹிர் ஹுசைன், நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு 2017 பாஸ் அவுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. சூப்பர். ஸோ 2017 பாஸ் அவுட் மெக்கானிக்கலுங்க. ஸோ 2017 மெக்கானிக்கல் பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க. ஸோ எப்படி இந்த ஐடி ஷிஃப்ட் ஆகணுன்ற ஐடியா கிடச்சிது உங்களுக்கு? மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நான் கோர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனில் ஒர்க்கு, டெய்லியும் டே டு டே ஒர்க்கு வந்து ரொட்டேஷன் சேம் ஒர்க்காக இருந்தது. அதுக்கப்புறம் க்ரோத்தும் சரியாக இல்லை. அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு நான் ஐடிக்கு மூவ் ஆகலாம்னு சொல்லிட்டு இது நல்லா க்ரௌத்தும் இருக்கும். கெரியர் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கெரியர் கேப் அப்படிங்கிறது பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் நல்லா டெக்னாலஜி லேர்ன் பண்ணிக்கிட்டுன்னு சொன்னால், ட்ரைனிங் இருந்துன்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆகலாம். அதனால் கெரியர் கேப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ளேஸ் ஆனது வீட்டில் சொன்னீங்க, என்ன மாதிரி? நான் ப்ளேஸ் ஆகாமல் ரொம்ப நாள் இருந்தேன், வீட்டில் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போது ப்ளேஸ் ஆகலன்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷம், எங்கள் அம்மா அழுதுட்டாங்க, அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, நமக்கும் ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ 2017 ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுது. ஸோ அதனால் ஜாகி ஹுசைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துரு. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேங்க. நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருங்க. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃபியூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குங்கிறது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டான்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் அவர் பிளேஸாக இருக்காருங்க. ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியை சேர்ந்தவருங்க, 2017 மெக்கானிக்கலுங்க. ஸோ அவர்கிட்ட நான் பேசும்போது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாருங்க, முடிந்த காலத்தை பற்றி நம்ம யோசிக்கலாம்னா நிகழ்காலத்தை நம்ம அனுபவிக்கலாங்க, ஆனால் வந்து ஃப்யூச்சரை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும்னா நான் இன்னைக்கு உருவாக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. பயங்கர ஆச்சரியமாக பார்த்தேங்க. அந்த கிளாஸ் படிக்கும் போது அவனுடைய சின்சியாரிட்டியாக இருக்கட்டும், அவனோட டெடிக்கேஷனாக இருக்கட்டும், அதோட ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமே அவன் ஒரு வித்தியாசத்தை உருவாக்குனாங்க. என் மனசில் வந்து ரொம்பவும் ஆழமாக பதிஞ்ச ஒரு மனிதன் தான் வந்து சாகிருங்க. கண்டிப்பாக வந்து அவனுடைய உழைப்பு தான் இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணங்க. மனசார வாழ்த்துற தம்பி, இன்னும் நீங்கள் நிறைய சாதிக்கணும்ட்டு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க. எந்த ஊர்? எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். என் பேர் வந்து ஜாஹிர் ஹுசைன், நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் வந்து 2017 பாஸ் அவுட்டு, பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேன். மெக்கானிக்கல் பீப்புள், இது ஒரு சரித்திரம் அவர் பண்ணியிருக்கிறதுங்க. நான் வந்து 2017 பாஸ் அவுட், பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐடி ஃபீல்டுக்கு மூவ் ஆன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறப்ப இங்கே சாரை வந்து மீட் பண்ணேன். மீட் பண்ணி டெக்னாலஜி லேர்ன் பண்ணிட்டேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இப்போ வந்து நான் பேஸ் ஆகிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.